வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பேச போறோம்னா அடுத்த மாசம் அதாவது டிசம்பர் மாசத்துல நம்ம வாங்கக்கூடிய 5 காயின்ஸ் என்னவா இருக்கும் அதை பத்தி பாக்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொல்லலாம். சோ இந்த வீடியோ மீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்ஸ் கம் லிங்க் ஒரு ரமன் கிளிக் பேட் பண்ணி டேக்கி பாவாங்க. வீடியோ போல போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. நம்ம வந்து இந்த டிசம்பர்ல எந்த காயின்ஸ் நம்ம வாங்கி ப்ராஃபிட் பார்க்கலாம் அதை பத்தி பாக்கலாம். சோ நம்ம லிஸ்ட்ல இருக்க முதல் காயின் எதுன்னு கேட்டீங்கன்னா நியோ, அதாவது த சைனீஸ் இத்தீரியம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது ஓகேங்களா. ஸோ நியோ பார்த்தீங்கன்னா நான் அவரோட $10.41 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நியோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கொஞ்சம் வந்து பம்ப் ஆகியிருக்கு, நல்லா வந்து பம்ப் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா கூட கேஸ் இந்த நேட்டிவ் டோக்கன் அப்புறமா அது ஃபீஸ் இல்லை கேஸ் டோக்கன் ஃபார் நியோ பிளாக் செயின். ஸோ அது பார்த்தீங்கன்னா சமயம் அது பம்ப் ஆனதால நியோ கூட பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா நியோ வந்து 17-18 என்ன போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ $10 வந்திருக்கு, விச் இஸ் அ குட் ப்ரைஸ் டு பை. ஸோ எதுக்காக ப்ரோ அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்களோட ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் நெட் அப்கிரேட். ஸோ அந்த மெயின் நெட் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா December 4th வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து டிசிஎல் ஆர்சி வந்து பண்ணி வாங்கிக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா கேஸ் மேலே கூட பார்த்தீங்கன்னா கண்டு வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நியோ போகும்போது கேஸ் கூடவே போகும், இல்லை கேஸ் போகும்போது நியோ பார்த்தீங்கன்னா கூட வந்து போகும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டு வச்சுட்டே இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் காயின் எது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா லிஸ்க், அதாவது LISK சொல்லலாம். ஸோ அதோட டிக்கர் பார்த்தீங்கன்னா LSK ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் அப்படி சமயத்தில் $1.16 கிட்ட இருக்கும் சொல்லலாம். ஸோ LSK எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது LSK கூட பார்த்தீங்கன்னா V4 மெயின் நெட் வந்து மைக்ரேட் ஆக போறாங்க. அதாவது மோஸ்டா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மெயின் நெட் அப்கிரேட் தான் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா December 5th, அதாவது இந்த நியோ பார்த்தீங்கன்னா மெயின் நெட் அப்கிரேட் வந்து December 4th நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா 5th வந்து நடக்க போகுது. ஸோ நீங்க வேணும்னா டிசிஎல் ஆர்சிஏ பண்ணி LSK அதாவது லிஸ்கே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த காயின் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா செயின் லிங்க். ஸோ செயின் லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமயத்தில் அரௌண்ட் $14 கிட்ட இருக்கும் சொல்லலாம். ஸோ செயின் லிங்க் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் நினைக்கலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் அதாவது 6th December மந்த்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரீன்ல, அது வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு டிப் வந்தாக்கா ஒரு டிசிஎல் ஆர்சி பண்ணி வாங்கி சின்ன ப்ராஃபிட்ல வந்து எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது மூணாவது காயின். அடுத்த காயின் எது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா காவா. ஸோ காவா செயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் $0.75 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ காவா எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு ஈவெண்ட் காவாக்கு வந்து வரும்போது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சமயம் வந்து காவா வந்து பம்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஈவெண்ட் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்கும் போது இது பார்த்தீங்கன்னா காவாவோட காவா செயின் 15 சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ காவாவோட மெயின் நெட் அப்கிரேட் அதுவும் சேம் தான் ஓகேங்களா. ஸோ மெயின் நெட் அப்கிரேட் வந்து வரப்போகுது. ஸோ காவா 15. ஸோ அது பார்த்தீங்கன்னா December 7th வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காவா வந்து அட்லீஸ்ட் ஒரு $1 மோஸ்ட்டாக வந்து போக வாய்ப்புகள் இருக்குது, இல்லை $1 தாண்டியே வந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா டிசியில் ஆர்சிஏ பண்ணி வாங்கி ப்ராஃபிட் வந்து எக்ஸிட் ஆகலாம்னு சொன்னோம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இந்த காயின் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த காயின் வந்து ஆல்ரெடி நான் வந்து டீட்டெயிலான வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஸோ ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து $0.48-$0.50 கிட்ட இருக்கும் சொல்லலாம். ஸோ ஃப்ளக்ஸ் எதுக்காக ஆல்ரெடி அந்த டீட்டெயில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ளக்ஸோட ஒரே முக்கியமான ஈவெண்ட் வந்து வரப்போகுது கோர் பீட்டா அதாவது கோர் POW பீட்டான்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸோட மோஸ்ட்டாக ஒரு என்ன சொல்ல ஒரு ப்ராடக்ட் ரிவிலேஷனோ ஸோ இல்லை ஒரு அப்கிரேட் தான் சொல்லலாம். ஸோ மெயின் நட் அப்கிரேட் கிடையாது, பட் ஜஸ்ட்டாக POW பீட்டான் வந்து மோஸ்ட்டாக பீட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங்காக தான் விடுவாங்க இல்லைங்களா. ஸோ அது ப்ரூ ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு காயின் பார்த்தீங்கன்னா முக்கியமான மூணு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மெயின் நெட்டு டெஸ்ட் நெட்டு ஹார்ட் ஃபோர்க் இல்லைங்களா. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா காயின் வந்து சூப்பராக வந்து பம்ப் ஆகும் அதுக்கு முன்னாடி. பட் வேறு வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்வைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளோட இந்த கிரிப்டோ பிகினர் சீரீஸில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒரு வீடியோ இருக்கும் ஓகேங்களா. ஸோ எதுக்காக நம்ம இந்த காயின் வாங்கலான்ட்டு. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த காயினோட ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச்சோ இல்லை ப்ராடக்ட் லான்ச்சோ இல்லை ஏதாவது அப்டேட் வந்து வந்தாவே அந்த காயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேலே போக ஆரம்பிக்கும் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸுக்கு வந்து இப்போ 15th December வந்து இந்த அப்கிரேட் இல்லை இந்த ஒரு லான்ச் வந்து நடக்க போகுது. கூட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ மோஸ்ட்டாக வந்து சின்ன பம்ப்ல வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்து எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லலாம் ஓகேங்களா. நண்பர்களே, இந்த 5 டாப் காயின்ஸ் டு பை இன் டிசம்பர்னு சொல்லலாம். கூட பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வார வாரத்தில் எந்தெந்த காயின்ஸ் வந்து காயின்ஸ் டு பை இந்த திஸ் வீக் போவேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் நம்ம வந்து பேசலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காயின்ஸ் எதுக்காக சஜஸ்ட் பண்றேன்னா டியூ டு ஒன்லி பேஸ்ட் ஆன் தர் ஈவெண்ட்ஸ் ஓகேங்களா.
ஒரு பிரேக் அவுட்டோ இல்ல ட்ரெண்ட் சேஞ்சோ அதை பத்தி வந்து நான் வந்து பாக்கல. பட் இந்த ஈவெண்ட்ஸ்னால தான் பாத்தீங்கன்னா இந்த காயின் சஜஸ்ட் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஈவெண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காயின் வந்து பம்ப் ஆகும், அப்புறமா ஈவெண்ட் ஆன உடனே காயின் வந்து டம்ப் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா செல் த நியூஸ் வந்து ப்ளே அவுட் ஆகும் இல்லைங்களா. சில டைம் வந்து காயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து பம்ப் ஆகுது, ஈவெண்ட் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஒன்லி பேஸ்ட் அந்த ஈவெண்ட் தான் நான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேட்டர் பண்ணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பிட்காயின் பத்தி பேசும்போது அரௌண்ட் 37,000 கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ 37,800 ஸோ 38,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கண்டிப்பாக அந்த ரேஞ்ச்லோ, ஸோ அசனிங் சேனலோட ரேஞ்ச்லோ இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த லோவர் ட்ரெண்ட் லைன் கிட்ட அங்கே வந்து பிட்காயின் போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு முக்கியமான சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 36,800 to $37,000. ஸோ அப்படின்னு இதை வந்து ஒடிச்சு சேனல் க்ளோஸ் வச்சுட்டாவே கண்டிப்பாக அந்த சேனல் வந்து ஒடிச்சிடும். ஸோ ஒடிச்சு கீழே எங்கே போகும், திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பாக்ஸ் கிட்ட. ஸோ அது எங்கே இருக்கு, கண்டிப்பாக ஒரு 35,400 to $35,500 வந்து அந்த ஒரு ஜோன் கிட்டே இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் லோ கூட பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து அச்சிருக்கு வீக்லி லோ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ வந்து டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படின்னு இந்த சப்போர்ட்டை ஒடிச்சிட்டாக்கா 38,000 to $36,800 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த க்ரீன் பாக்ஸ் வந்து போகும். அப்படி இல்லைனா இங்கேதே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி 39,000 to $39,300 வந்து போகலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் முக்கியமாக இந்த 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருந்தது எல்லோ லைன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது பிரேக் டவுன் பண்ணி 100 மூவிங் ஆவரேஜ், அதாவது ப்ளூ லைன் அண்ட் 100 EMA பிங்க் லைன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சப்போர்ட்டாக தரலாமேனு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கலாம் அதுதான் வந்து சப்போர்ட்டாக வந்து தந்திருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐயில் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. மேக்டியில் பார்த்தீங்கன்னா மேக்டி வந்து இந்த மாதிரி லோ, அதாவது ஒரு டெத் க்ராஸ் ஆகி கீழே தான் வந்து போகிட்டு இருக்கு. அப்புறமா மேக்டியோட முக்கியமாக ஹிஸ்டோகிராமில் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா மேக்டி ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரெட் கேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செல் வால்யூம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து செல் கம்மி ஆகிட்டு இருக்கு, பை வால்யூம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டுருன்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனல் கிட்ட வந்து பிட்காயின் வந்து இல்லையா லோவர் ட்ரெண்ட் லைன் கிட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே மேலே போய் க்ரீனாக மாறிச்சு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் இருக்கு, பட் பார்க்கலாம் என்ன வந்து ஆகுதுன்னு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டோகாஸ்டிக் அரசை பார்க்கும்போது ஸ்டோகாஸ்டிக் அரசை இன்னும் பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்ட்ல வந்து போயிடுச்சு. இப்போ நேத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்ல தான் இருக்கு இல்லையா. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல ஒரு ரெட் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெட் கேண்டல் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரெட் கேண்டல் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னும் வரைக்கும் 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் விச் இஸ் கிரே லைன், ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பிரேக் டவுன் பண்ணலை ஓகேங்களா. ஸோ அது பிரேக் டவுன் பண்ணாதான் இன்னும் பெரிய டம்ப் வந்து எதிர்பார்க்கலாம். பட் பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்து இன்னும் மேலே தான் வந்து தூக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இப்போ 52% சேம் அந்த 52%. அப்புறமா அந்த ட்ரெண்ட் லைனை கண்டிப்பாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுலன்னு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகுது திரும்பி கீழே வருது, பவுன்ஸ் ஆகுது கீழே வருது. ஸோ அதே ஒரு பேட்டர்ல தான் வந்து போகிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பெரிய டம்ப் வந்தாவே டாமினன்ஸ்ல ஆல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருது, பிட்காயின் கொஞ்சம் பம்ப் ஆனாலுமே ஓகேங்களா. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆல் காயின்ஸுமே பம்ப் ஆகுது, சில ஆல் காயின்ஸ் தான் பம்ப் ஆகும் இல்லைங்களா. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன காயின்ஸ் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் $25 பர் மந்த் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா இமீடியட்டான சார்ட் ஆல் காயின் ஒரு சார்ட் அப்டேட்ஸ் வந்து போட்டுட்ருப்பேன். ஸோ அதை கூட மறக்காமல் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லியில் பார்க்கும்போது வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேற்று கொஞ்சம் ரெட்டாக வந்து மாறிச்சு, பட் வீக்லி பிளே கண்டிப்பாக வந்து பண்ணாங்க. ஸோ நைட் வந்து புல்ஸ் அண்ட் பேர்ஸ் ஃபைட் இருந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த கேண்டல் வந்து ஒரு டோஜியாக மாறிச்சு. ஸோ க்ரீன் டோஜி உங்களுக்கு தெரிய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டலாக வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ மறுபடியும் இந்த கேண்டல் பெருசாக வந்து வீக்லியில் பெருசாக வந்து டம்ப் ஆச்சுன்னா 35,000 பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து 33,000 to 100, 31,000, 32,000 வந்து திரும்பி எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. அது வந்து இந்த வாரத்தோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அது வந்து பொறுத்து இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட சிஎம்இ கேப் பார்க்கும்போது சிஎம்இ கேப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிட்காயின் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகியிருக்கு இந்த ஜோன் ஆஃப் 38,370 to $35,500 அந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகியிருக்கு. ஸோ சிஎம்இ கேப் உங்களுக்கு தெரியும் இந்த கேப் வந்து ஃபில் ஆக நேரமாகலாம், நாட்கள் ஆகலாம், இல்லை வாரங்கள் ஆகலாம் இல்லைங்களா. ஸோ அவர்ஸ் டேஸ் ஆர் வீக்ஸ். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிஎம்இ கேப்ஸ் இப்படி தான் ஃபில் ஆகும், பட் எப்போ வந்து ஃபில் ஆகும் அது யாருக்குமே தெரியாது. ஸோ மோஸ்ட்டாக இந்த ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே போயிடுச்சுனாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ வந்து ஃபில் ஆகிடும் இல்லைங்களா.
அது ஆகுதா இல்ல திரும்பி 35,000 போனதோ இல்ல 35,000 கிட்ட வந்து மேல போகுதா அது வந்து பார்க்கலாம். எது இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் தான் இருக்கும். அவ்வளவு பெரிய பாசிட்டிவோ இல்ல அப்புறமா பாத்தீங்கன்னா நெகட்டிவோ இல்ல, வெறும் டிவைடிஎக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா தெரிய வருது. பட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து மோஸ்டா வந்து ஃபண்டிங் ரேட் வந்து நியூட்ரலா இருக்கும் ஓகேங்களா. அப்புறமா நியூஸ் படி பார்க்கும்போது நியூஸ்ல இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா இப்படி ஸ்டாண்டர்ட் சார்ட்டோட என்னன்னு போட்டிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரிடிக்ஷன் படி வந்து பிட்காயின் இந்த வருஷம் எண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $50,000 வந்து இருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அப்புறமா 2024 எண்ட்ல பாத்தீங்கன்னா பிட்காயினோட வேல்யூ வந்து $120,000 கிட்ட வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் பிட்காயின் வந்து இந்த வருஷம் என்ன இருக்க போகுது அப்புறமா அடுத்த வருஷம் என்ன இருக்க போகுது அதை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்பாக் பண்ணிக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனை முதல்ல சேர்ந்து நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாம்லாம் குடும்ப விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ பேசுகிற மேக் சைனிங் ஆஃப். நீங்களும் பாதுகாப்பாங்க. நன்றி, வணக்கம்.